குஜராத் இல ஏற்பட்டிருக்கிற அந்த மோர்பி மாவட்டத்தில் மச்சி என்கிற ஆற்றில் தொங்கு பாலம் அருந்து விழுந்து கிட்டத்தட்ட 150 மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மோடி அமித்ஷாவினுடைய அதிகார வெறிதான் இதற்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், வழக்கமாக ஒரு மாதத்தில் மாநில தேர்தல்கள் அடுத்தடுத்து வருதுன்னு சொன்னால் ஒரே ஏக காலத்தில் அறிவிப்பது தான் வழக்கமாக தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இமாச்சல் பிரதேசத்துக்கு அக்டோபர் 14 தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் குஜராத்துக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம், சில திட்டங்களை அங்கே அவசர அவசரமாக தேர்தலுக்காக அறிவித்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற மோடி அமித்ஷாவுடைய அந்த அதிகார வெறியினுடைய மிக முக்கியமான பகுதி தான் இந்த தொங்கு பாலம் அருந்து விழுந்ததுக்கான மிக அடிப்படையான காரணம். எந்த அளவுக்கு அறிவிச்சிருக்காரு அப்படின்னாக்க, பர்சனல் கிஃப்ட்ன்னு சொல்லி மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. பர்சனல் கிஃப்ட்னா இவர் வீட்டு பணமா இல்லை இவங்க அப்பா வீட்டு பணமாங்கிறது தெரியலை. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா, ரெண்டு மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அறிவிக்கிற அந்த மரபை கைவிட்டு குஜராத் தேர்தலுக்கு தேதி அறிவிப்பதற்கு காலதாமதம் செய்வதே இவங்க வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான அதிகார மீறல் வரம்பு மீறல் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து டைம் கொடுத்துருக்குங்கிறது தான். இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அமித்ஷா வந்து டெல்லியில் இருக்கிறத விட அதிகமாக குஜராத்தில் தான் இருக்கார். எதையாவது போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று அறிவிக்கிறது, அதில் ஏதாவது ஒரு திட்டத்தை திறந்து வைக்கிறது, இந்த மாதிரியான தன்மையில் அவங்க வந்து அவசர அவசரமாக பண்ணதனுடைய ஒரு விளைவு தான் இந்த தொங்கு பாலம் அருந்து விழுந்ததும். ஏன்னா இதுக்கான இந்த வேலை முடிகிறதுக்கு இன்னும் 3-4 மாதம் அவகாசம் இருந்திருக்கு அந்த கம்பெனிக்கு. ரெண்டாவது வந்து, இதற்கான இந்த வேலை முடிந்து விட்டது என்று வாதத்துக்காக வைத்து கொண்டாலும் கூட அதுக்கான தகுதி சான்றிதழ் எதையும் சம்பந்தப்பட்ட அமைப்பிடமிருந்து இவங்க யாரும் பெறவே இல்லை. அதுக்கும் முன்னால கான்ட்ராக்ட் வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரேவா குழுமம்ங்கிறது கடிகாரமோ மின்னணு சாதனங்களையும் தயாரிக்கக்கூடிய குழுமம், எந்த விதத்துலேயும் தகுதி கிடையாது. இப்போ கோர்ட்டில் வந்து போலீஸ் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிப்ளையில் தகுதியே இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட்டுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. மாநில அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்குன்றது முழுக்க முழுக்க அந்த கம்பெனியினுடைய உரிமையாளர் மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பர் என்பது உட்பட இப்போ வெளிவந்திருக்கு. அதனால் மோடிக்கு வேண்டிய ஆள்னா அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, அனுபவம் இருக்கோ இல்லையோ, எதை மக்கள் அதனால வந்து மக்களுக்கு வேண்டியவர் ஒரு தகுதி மட்டும் இருந்தாவே எதை வேணாலும் எந்த வேலையை வேணாலும் கொடுக்கலாம் என்பதற்கு இது இன்னொரு மற்றொரு உதாரணம். இந்த தொங்கு பால கான்ட்ராக்ட் என்பது ஒரு விஷயம், ரெண்டாவது தகுதி சான்றிதழ் பெறாதது என்பது, மூணாவது வந்து ஒரு அதிகமான ஆட்களை வந்து அன்னைக்கு அவங்க விட்டாங்கன்றாங்க. பொது பாதைன்னு ஒன்று இருந்ததுன்னா இத்தனை பேர் தான் போகணும் வரணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் யாரும் பண்ண முடியாது. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான எந்த ஏற்பாடும் அங்கே இருந்த மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க அது வந்து தரமற்றதாகவும் உரிய முறையில் பராமரிப்பு செய்யப்படலை. இவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை செய்யல. இப்போ என்ன அவிடமிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில், அது வந்து சும்மா பெயிண்ட் அடித்து ஆயில் கூட மாற்றாமல் அந்த இதுக்கெல்லாம் கம்பிக்கெல்லாம் ஆயில் கூட போடாமல் பெயிண்ட் மட்டும் அடித்து சும்மா திறந்து வச்சிட்டாங்க. பிடிச்ச கேபிள்லாம் கூட மாற்றலை அப்படின்ற முறையில் தகவலுக்கு பூரா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக எப்படியாவது அதை அந்த தொங்கு பாலத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலமாக தங்களுடைய மற்றொரு சாதனை என்று மக்கள் மத்தியில் அதை வந்து கொண்டு போகிறது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அவசர அவசரமாக இந்த பாலம் என்பது திறக்கப்பட்டது. ஆனால் இதன் மூலமாக வெளிவந்திருக்கிற இன்னொரு முக்கியமான பாலம் இருந்தது மட்டும் இல்லை, குஜராத் மாடல் என்பதும் அறிந்து நாடு பூரா தொங்கிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நாளும் குஜராத் மாடல் என்பது தான் உலகத்திலேயே சிறந்த மாடல், அது இந்தியாவில் அந்த மாதிரி மாடலை தவிர வேறு எதுவும் கிடையாது, நாங்கள் தான் அந்த வளர்ச்சியினுடைய என்பதெல்லாம் இந்த குஜராத் மாடல் என்பதை மையமாக வச்சு தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த குஜராத் மாடல் என்பதே ஊழல், தனியார் மயம், வேண்டியவர்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுப்பது என்பது தான் குஜராத் மாடல். அது மக்களுடைய உயிரை கொல்லும் என்பது தான் இந்த மோர்பி ஆட்டில் வந்திருக்க. இதில் முக்கிய முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த ஆற்றில் விழுந்த மக்களை காப்பாற்றிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒருத்தரே 50 பேரை காப்பாற்றிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகப்படுத்துறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் ஆற்றுல விழுந்துட்டதாக பொதுவாக அந்த டிக்கெட் விற்பனை போக்குவரத்துலேருந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 150 அவருடைய பாடி தான் கிடச்சிருக்கு. அதனால் இது மேலும் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆண்டில் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய துயரம், இந்தியாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த மச்சு ஆற்றினுடைய இந்த
சம்பவம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் வந்து கோர்ட்டில் இது வந்து கடவுள் செயல்னு சொல்லியிருக்காரு. கடவுளின் விருப்பம், கடவுளின் செயல் இல்லை, கடவுளின் விருப்பம், கடவுளின் விருப்பம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன நியாயம்? இவ்வளவு மிகப்பெரிய கிரிமினல் குற்றத்தை செய்துவிட்டு அத்தனை பேர் வந்து கைதாகியிருக்காங்க, இன்னும் பலர் கைதாவார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தார்மீக உணர்வு கூட இல்லாமல் கடவுளின் விருப்பம்னு சொல்லி கடவுள் மேலே பழியை தூக்கி போடுவது. கடவுள் விருப்பம்னு வந்துருச்சுன்னா அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் எங்க, கோர்ட் எங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். அதனால் இந்த மாதிரியான தில்லுமுல்லு வேலைகள் செய்வதிலையும் குஜராத் சமாச்சாரங்கள் முன்னணியில் இருக்குது.